வணக்கம். சமூகம் டிவியின் மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக விளைந்திருக்கிறோம். தற்போது சர்வதேசத்தின் பேசுபொருளாக மாறியுள்ள சூடான் போர் பற்றி இந்த ஆய்வில் நாம் விரிவாக பார்க்க உள்ளோம். குறிப்பாக சூடானினும் நாடு பற்றியும், இப்போருக்கான பின்னணி பற்றியும், இப்போரின் தற்போதைய கட்டம் மற்றும் இப்போருக்கு காரணமான முக்கிய தலைமைகள் என்பன பற்றி இவ்வாய்வில் விளக்கமாக பார்ப்போம். முதலாவதாக சூடானினும் நாட்டை பற்றி பார்க்க போனால், சூடான் என்பது ஒரு ஆப்பிரிக்க நாடாகும். இதன் உண்மையான பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சூடான். இது ஆப்பிரிக்காவில், குறிப்பாக வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது. இது ஒரு ஆங்கிலேய காலனித்துவத்தின் கீழ் இருந்த ஒரு நாடாகும். இது January 1, 1956 சுதந்திரம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் இது ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நாடாக இருந்தாலும், 2011 தென் சூடானினும் புதிய நாடு உருவாகி சுதந்திரம் அடைந்ததன் விளைவாக தற்போது சூடான் ஆப்பிரிக்க கண்டத்தில் 3வது பெரிய நாடாக திகழ்கிறது. இந்த நாட்டின் சனத்தொகையில் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்றனர். இங்கு மக்கள் குடித்தொகை சுமார் 45.66 மில்லியனாக காணப்படுகிறது. ஆப்பிரிக்க கண்டம் என்றாலே வறுமை, பட்டினிதான் எமக்கு ஞாபகம் வரும். அதற்கு சூடானும் விதிவிலக்கில்லை. சூடான் இயற்கை வளங்களின் அடிப்படையில் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு தங்கம், யுரேனியம், குரோமைட், ஜிப்சம், பளிங்கு மற்றும் இரும்பு தாது என பல வளங்கள் காணப்படினும், அவற்றை ஒழுங்காக பயன்படுத்த தவறியதன் காரணமாக இது பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. இவ்வாறாக பொருளாதார ரீதியிலும் பாதிக்கப்பட்ட இந்த நாட்டில் இடம்பெற்று வரும் உள்நாட்டு போரானது உக்ரைன் ரஷ்ய போருக்கு அடுத்தபடியாக தற்போது உலகளவில் பேசுபொருளாக மாறி வருகிறது. சூடானில் இதுவா முதல் உள்நாட்டு போர் என பார்த்தால் இல்லை. இதற்கு முதல் 11 போர்கள் இடம்பெற்றுள்ளன. இது 12வது போர். வளமைக்கு மாறாக இங்கு நடைபெறும் போர் இராணுவத்திற்கும் போராளிகளுக்கும், அல்லது நாட்டிற்குள்ளேயே இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் என இரு இராணுவ படைகளிடையே நடைபெறுகிறது. இந்த போரில் பங்கு பெற்றும் துணை இராணுவ படையை RSF என்று அழைப்பர். இந்த RSF-னை பற்றி சுருக்கமாக பார்க்க போனால், இது 2013 ஏப்ரல் மாதம் அளவில் உருவாக்கப்பட்டது. இவ் RSF உருவாக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம், 2013 அளவில் சூடானில் இடம்பெற்ற கிளர்ச்சிகளுடன் தொடர்புடைய கிளர்ச்சியாளர்களை அடக்கவே ஆகும். அதன்படி இந்த RSF ஆனது அரசாங்க எதிர்ப்பு கிளர்ச்சியை எதிர்த்து போராடும் முயற்சிகளில் சூடான் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட்ட ஜான்ஜவீட் போராளிகளின் வேர்களை கொண்டது. RSF ராணுவம் எவ்வாறு வளர்ந்தது என பார்க்க போனால், RSF மற்றும் ராணுவம் இரண்டும் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் ரஷ்யாவில் இருந்து ஆயுத ஏற்றுமதி மூலம் பயனடைந்துள்ளன. RSF ஆனது துணை ராணுவ தலைவர் தலைமையில் டார்ஃபூரில் முக்கிய தங்கச்சுரங்க இடங்களை கைப்பற்றியது. மேலும் ஜேமன் உள்நாட்டு போரின் போது சவுதி தலைமையிலான கூட்டணி படைகளின் ஒரு பகுதியாக தலையீடு செய்தல் மற்றும் உடன் கூட்டு சேர்ந்தது ரஷ்ய தனியார் நிறுவன அமைப்பான வாக்னர் குழுமம். இது RSF படைகள் பல்லாயிரக்கணக்கில் வேகமாக வளர வழிவகுத்தது. இந்த RSF-க்கும் சூடான் ராணுவத்திற்கும் போர் நடைபெற காரணம் என்ன, அதற்கான பின்னணி என்ன என்று பார்க்க போனால், இந்த போருக்கான பின்னணி 2019 ஆரம்பமாக தொடங்கியுள்ளது. அதன்படி 2019 சூடானிய புரட்சியின் முதல்கட்டமாக பாரிய சிவில் ஒத்துழையாமையின் பின்னணியில் மக்கள் போராட்டத்தின் விளைவாக ராணுவம் அப்போதைய ஜனாதிபதி அல்பசீரை வெளியேற்றி பிரதம மந்திரி அப்துல்லா ஹம்டோக் தலைமையில் ஒரு இடைக்கால கூட்டு சிவில் ராணுவ ஐக்கிய அரசாங்கம் நிறுவப்பட்டது. இந்த ஜனாதிபதி ஆட்சி கவிழ்ப்புக்கான முக்கிய காரணமாக இருந்த மக்கள் போராட்டம் மற்றும் அதன் பின்னணி பற்றி சுருக்கமாக பார்த்தால், இந்த மக்கள் போராட்டமானது பொதுவாக சூடானிய புரட்சி என அழைக்கப்படுகிறது. இப்புரட்சி சூடானில் அரசியல் அதிகாரத்தின் ஒரு பெரிய மாற்றமாகும். இது 19 டிசம்பர் 2018 அன்று சூடான் முழுவதும் தெரு போராட்டங்களுடன் தொடங்கியது மற்றும் சுமார் 8 மாதங்கள் நீடித்து தொடர்ந்தது. இதன் போது 2019 சூடான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இந்த புரட்சிக்கான முக்கிய காரணம் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் பொருளாதார நிலைமைகள் சீரழிந்தமை, அவசர பொருளாதார சீர்திருத்தங்கள் என்பனவாகும். 2019 புரட்சியின் பின் உருவாக்கப்பட்ட இடைக்கால கூட்டு சிவில் இராணுவ ஐக்கிய அரசாங்க அதிகாரமானது அக்டோபர் 2021 சூடான் ஆயுதப்படை தலைவர் அப்தல் பத்தா அல் புர்கான் மற்றும் RSF தலைவர் டகாலோ தலைமையிலான ஆட்சி கவிழ்ப்பின் விளைவாக ராணுவத்தின் கைகளுக்கு மாறியது. யார் இந்த அல் புர்கான் மற்றும் டகாலோ? சூடானின் உயர்மட்ட ஜெனரலே அப்தல் பத்தா அல் புர்கான். இவர் சூடான் ஆட்சி அதிகாரத்தை ராணுவ கையகப்படுத்தலின் பின்னணியில் உள்ள முக்கியமான நபர் ஆவார். இவர் சூடான் ஆயுதப்படைகளின் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பணியாற்றியதுடன் மற்றும் அதன் 3வது மூத்த ஜெனரலாக இருந்துள்ளார். ஒரு கலப்பின சிவிலியன் ராணுவ அமைப்பான இறையாண்மை கவுன்சிலின் தலைவராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டகாலோ. இவரின் முழுப்பெயர் முகமது ஹெம்டன் டகாலோ. இவர் சூடானிய பழங்குடியினத்தை சேர்ந்தவர் ஆவார். சூடான் ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து இடைக்கால ராணுவ சிவிலியன் ஆட்சி
கட்சியின் துணைத் தலைவராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் 2004 அட்வா படுகொலை, 2014-15 காலப்பகுதியில் இடம்பெற்ற டார்பூர் படுகொலைகள் மற்றும் 2019 கார்ட்டூம் படுகொலை போன்றவற்றுக்கு முக்கிய பொறுப்பாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டு சிவில் ராணுவ ஐக்கிய அரசாங்கம் இறுதிக்கட்டமாக இவ்வாட்சி அதிகாரத்தை சிவிலியன் தலைமையிலான அரசாங்கத்திடம் ஒப்படைக்க ஆட்சிக்குழு ஒப்புக்கொண்டது. இதற்கான ஒப்பந்தம் கடந்த 6 ஏப்ரல் 2023 அன்று கையொப்பமிட திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில், இடைக்கால ஆட்சியின் கவுன்சிலின் தலைவர் மற்றும் துணைத் தலைவராக பணியாற்றும் ஜெனரல்கள் புர்ஹான் மற்றும் டகாலோ ஆகியோருக்கு இடையேயான பதட்டங்கள் காரணமாக அது தாமதமானது. இறுதியாக இது தற்போது சூடான் உள்நாட்டு போராக மாறியுள்ளது. இந்த போரானது கடந்த 15 ஆரம்பமானது. 15 ஏப்ரல் 2023 அன்று RSF ஆனது தலைநகர் காற்றும் உட்பட நாடு முழுவதும் உள்ள பல சூடானிய ராணுவ தளங்கள் மீது விரைவு ஆதரவு படைகள் திடீர் தாக்குதலை தொடங்கின. மத்திய ஆப்பிரிக்க நேரப்படி 12 மணிக்கு RSF படைகள் காற்றும் சர்வதேச விமான நிலையம், மெரோ விமான நிலையம், எல் ஒஃபீட் விமான நிலையம் மற்றும் சோபாவில் உள்ள ஒரு தளத்தை கைப்பற்றியதாக கூறினர். RSF மற்றும் ராணுவத்திற்கு இடையேயான மோதல்கள் ஜனாதிபதி மாளிகையிலும் ஜெனரல் அல்புர்கானின் இல்லத்திலும் வெடித்தன. இதற்கு பதிலடியாக சூடான் ராணுவம் நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் மூடுவதாக அறிவித்தது மற்றும் சூடான் விமானப்படை கார்டோமில் உள்ள RSF நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. தற்போது 4வது நாளாக இந்த போர் நடைபெற்று வருகின்றது. இந்த போரினால் சுமார் 300க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடானின் போரிடும் தரப்பினர் ஆம்புலன்ஸ்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவற்றின் காரணமாக ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதேவேளை வன்முறையால் மருத்துவமனைகள் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. மேலும் அங்குள்ள வைத்தியர்கள் தொடர்ந்து போர் நடைபெறுவதனால் காயமுற்றவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வது கடினமாக உள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார்கள். முன்னர் நடைபெற்ற போர்களில் சுமார் 1.5 மில்லியன் பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். தற்போது உருவாகியுள்ள இந்த போர் எத்தனை அப்பாவி உயிர்களை காவுகொள்ள உள்ளதோ என சர்வதேசம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்த போரை நிறுத்த சர்வதேச நாடுகள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதி நிறைவடைகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.